வீடியோட நம்ம தியரம் பார்க்க போறோங்க. தியரம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் தியரம்ஸ் இருக்குதுங்க. அதை தான் நம்ம வீடியோவில் முழுசாக பார்க்க போறோம். வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சென்ற வகுப்பில் நாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 1/4/2020 கொரோனா ஹாலிடே இருக்கிறேங்க. ஆன்லைன் வகுப்பு நம்பர் 3 சாப்டர் 1 பார்த்துட்டு இருக்கோம். அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. சென்ற வகுப்பு 2 என்ன பார்த்தோம் ஆன்லைன் வகுப்பில், அதுக்கு முன்னாடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். ஓகேங்களா? சரி, சென்ற வகுப்பு 2 நம்ம என்ன படிச்சங்கிறத நினைவுபடுத்தலாங்க. அதில் அணிக்கோவைங்கிறது என்ன, அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறது, 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்புறம் சிட்டனி கோவை இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய சிட்டனி கோவை 2x2 வந்துன்னா பிரைமரி டயகோனலுடைய மல்டிபிளிகேஷன் இன் மைனஸ் செகண்டரி டயகோனலுடைய மல்டிபிளிகேஷன் பண்ணி லெஸ் பண்ணால் கிடைக்கிறதா நம்ம சிட்டனி கோவையினுடைய மதிப்பாக நம்ம பார்த்தோம். சிட்டனி கோவினா என்ன, அதனுடைய மதிப்பு எப்படி கண்டுபிடித்தல் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இணைகாரணி அணி, அதாவது கோஃபேக்டர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம். இணைகாரணிகள் அப்படின்னு நிறையா இருந்ததுன்னா இணைகாரணிகள், கோஃபேக்டர் அல்லது கோஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு மேட்ரிக்ஸ் எழுதுறதெல்லாம் பார்த்தோம். அதை சிம்பாலிக் ஃபார்மில் மைனராக கேப்டல் லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் எம்மால் எம்ஐஜே டினோட் பண்ணுவோம். கோஃபேக்டர்ஸ் அதை வந்து டிஃப்ரெண்ட் லெட்டரில் கேபிட்டல் ஏஐஜேன்னு சொல்லுவோம். உள்ளுக்குள் இருக்கிற எலமெண்ட்ஸை ஸ்மால் ஏஐஜேன்னு சொல்லுவோம். அதுக்கு அந்த ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்லையும் அந்த ஏ மேட்ரிக்ஸினுடைய கோஃபேக்டர்ஸை கேபிட்டல் ஏஐஜே அப்படிங்கிற டினோட் பண்ணுவோம். ஐங்கிறது ரோக்களை குறிக்கும், ஜேங்கிறது அந்த குறிப்பிட்ட காலத்தை குறிக்கும். ஈக்குவல் டு -1 ரோ பிளஸ் காலம், எத்தனாவது ரோ எத்தனாவது காலம் அதை குறிக்கிங்க, இன்ட்டு மைனர் மேட்ரிக்ஸ் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்தினுடைய மைனர் மேட்ரிக்ஸ் என்ன வேல்யூ அது பின்னாடி போட்டுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது பார்த்துட்டு இப்போ வேணால் அந்த வீடியோ பார்த்துருவாங்க. அப்புறம் அஜெயண்ட் ஆஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சேர்பணி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அஜெயண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்ற டாபிக் போட்டுருந்தா, அதாவது ஒரு சதுர அணியின் சேர்பணியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா அதுக்குரிய ஃபார்முலா அஜ்ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இப்படி குறிப்போம், எழுதுவோம் குறியீட்டு முறையில். ஈக்குவல் டு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ், கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மேட்ரிக்ஸ் எழுதணுங்க, அதனுடைய டிரான்ஸ்போஸ் இணைகாரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ் டிரான்ஸ்போஸ்னா வரிசையை மாற்றி எழுதுறது, நிறைய நிரலாகவும் ஓகேங்களா, நிரல நிறையாவும் மாற்றி கன்வெர்ட் பண்ணி எழுதுறதாங்க சொல்லுவோம். வரிசை மாற்று விதி அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க, டிரான்ஸ்போஸ் லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, இதை ஃபண்டமெண்டல் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நேர்மாறு அணி, இன்வர்ஸ் ஆஃப் ஏ நான் சிங்குலர், இந்த இடத்துல இந்த வேர்தான் முக்கியம். அதாவது டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா தான் நம்ம ஏ இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகுது ஓகேங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஏ இன்வர்ஸ் இந்த ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மண்ட் ஆஃப் ஏன்னு தான் படிக்கணும். மாடுலஸ் ஆஃப் ஏன்னு படித்தா தவறான முறை, இன்ட்டு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ தான் நான் சிங்குலர், பூஜ்ஜியமற்ற கோவை அணி பூஜ்ஜியமற்றது, டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ பூஜ்ஜியம் ஆகக்கூடாது, பூஜ்ஜியம் அணி இல்லாமல் இருக்க வேண்டும், அப்போ தான் ஏ இன்வர்ஸ் காண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுபோக ஒரு மேட்ரிக்ஸ் இஃப் ஏ ஏ ஈக்குவல் டு உள்ளுக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் ஸ்மால் a11 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், a12 ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், a13 ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், அதே மாதிரி செகண்ட் ரோ இப்படி டினோட் பண்ணுவோம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நான் ஒன்று பார்த்தோம், ஹரிஜாண்டலாக இருக்கிறது ரோஸ்னு சொல்லுவோம், ரோ 1 ரோ 2 ரோ 3, வெர்டிகலாக இருக்கிறது காலம், கால்கள் எப்பவுமே வெர்டிகலாக தான் நிற்போம், நம்ம நிற்கும்போது கால் வெர்டிகலாக தான் இருக்குது, அது மாதிரி இது காலம்ஸ் வெர்டிகலாக இருப்பது அப்படின்னா ஃபார்முலா ரோ 3 × 3 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அணியின் வரிசை 3x3 ஓகேங்களா, 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். சரி ஓகே, இதனுடைய இப்படி ஏ கொடுத்துருந்தா இதனுடைய சேர்ப்பணி எப்படி கிடைக்கலாம், அந்த ஃபார்முலா கேபிட்டல் ஏஐஜேங்கிறது இணைகாரணி அணியினுடைய டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா எப்படி வந்து சேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க a11 a12 போகும், நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும், a11 கேபிட்டல் a12 கேபிட்டல் a13 அப்படின்னு இப்படி மாறி இருக்குது, டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா, அங்கே புரிய இருக்கிறது இது கேபிட்டல் ஏ லெட்டர் போட்டு இப்படி எழுதினாப்பில் இருக்கும், இப்படி எழுதலாம், இது வந்து அஜியவுக்குரியது ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு தியரம் பார்க்கலாங்க, தியரம் 1.1 இந்த இருக்கீங்களா. சரிங்க, இந்த தியரம்ஸ் இதெல்லாம் எங்கே கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க, அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. சம் வந்து அதை தொடர்ந்து பார்க்கலாம் ஓகேங்களா. சரிங்க, இப்போ தியரம் 1.1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தியரம் 1.1 தேற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஃபார் எவரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா சதுர அணி ஏ, ஆர்டர் வந்து வரிசை வந்து என்ன இருக்கக்கூடிய ஒரு சதுர அணியின் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதற்கு ஏ இன்ட்டு அஜிஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஏ இப்படி மல்டிப்ளை மாற்றி மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் எதுக்கு சமமாக இருக்குமாமா, டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன் ஐ மீன் என் வரிசையுடைய அழகு அணி யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ புக்கில் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க, இது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வேறு பெருசாக போட்டிருப்பாங்க. ப்ரூஃப் ஃபார் சிம்பிளிசிட்டி வி ப்ரூவ் த தியரம் ஃபார் என் ஈக்குவல் டு 3 ஒன்லி, என் ஈக்குவல் டு 3க்கு மட்டும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. கன்சிடர் ஏ ஈக்குவல் டு நான் எழுதி காமிச்சுங்க, a11 ஸ்மால் லெட்டர் இது எலமெண்ட்ஸ் கிவன் மேட்ரிக்ஸ் இப்படி எடுத்துக்கிறோம். தென் வி கெட், இது எப்படி கிடச்சிது, இது வி கெட்னு பை டெஃபினேஷன் படி நம்ம இப்படி நேற்று கூட நடந்தும் போது சொன்னேன், ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்லி சொன்னேன் நான் இருக்குங்களா, ai1 கேபிட்டல் ai1 அப்படி சேமாக இருந்தால் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருந்தால் அது வரும், அதை தான் எழுதியிருக்காங்க, நீங்கள் இதை எழுத கூட இங்கே தேவையில்லைங்க, இதை விட்டுருங்க, கன்சிடர் ஏன்னு எடுத்துக்கங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் தென் அஜிஏ ஈக்குவல் டு அப்படின்னு அதுக்கு எழுதிங்க, தென் அஜிஏ ஈக்குவல் டு என்ன வரும் இப்போ பார்த்தா நான் எழுதி காமிச்சேன், அஜிஏ ஈக்குவல் டு என்ன வருங்க, இங்கே பாருங்க, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்க, இது இதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிங்க இப்படி, தென் வி கெட் அஜிஏ. அடுத்தபடியாக பை யூசிங் த எபோ ஈக்குவேஷன்ஸ் இப்படின்னு இதை கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை கூட அவாய்ட் பண்ணிட்டு இப்படி ஏ இன்ட்டு அஜிஏ ஈக்குவல் டு இப்படி போட்டு இன்டூ பண்ணுங்க, ரோ இன்ட்டு காலம்
ரோ இன்டு காலம் இன்டு பண்ண தெரியுமில்லைங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த சேமா வரும் நீங்க ஏ ஒன் ஒன் இங்க பாருங்க பத்தி அழகா பண்ணி காமிச்சிங்க, மல்டிப்ளை பண்ணி வரதான் எழுதி இருக்காங்க. இதான் நீங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல கூட நீங்க போட்டுக்கலாம், அது மல்டிப்ளை பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணுவோம். இது மாதிரி சேமா வந்திருக்குங்க பாருங்க, ஐயும் ஜேவும் ஐ ஐங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது, ஜேங்கிறது செகண்ட், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வருது ஜே. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்போம், டெஃபினிஷன் உங்கள் புக்கில் கொடுத்துருப்பாங்கண்ணா. இதை தான் நேற்று நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குதுங்களா? இவருக்கு இந்த டெஃபினிஷன் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னோம், ஐ ஜே ரெண்டு சமமாக இருந்தால் டிட்டர்மட் ஆஃப் ஏவுக்கு சமம், சமம் இல்லாமல் இருந்தால் ஐ நல்லா பார்த்துங்க, ஐஞ்சு ஃபர்ஸ்ட் வருது, ஸ்மால் ஏ இருக்குது, ஐஏ கேபிட்டல் ஏ இருக்குது, ஜே. இதை பேஸ் பண்ணி தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? சரி, அது அது அப்படி தான் எழுதியிருக்காங்க. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா இது டிட்டர்மட் ஆஃப் ஏவுக்கு சமம், மீதி எல்லாம் மாறி மாறி வந்துருக்குது பாருங்க, ஐயும் ஜேவு சமம் இல்லை, இதில் ஏல ஃபர்ஸ்ட் ஐயும் கேபிட்டல் ஏல ஃபர்ஸ்ட் இருக்குது, ஜே ரெண்டு நாட் ஈக்குவல் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே, இதுவும் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே, அதனால என்ன ஆயிருங்க மொத்தமாக ஜீரோ ஆயிருது. அதான் இங்கே போட்டுருக்காங்க, இங்கே பாருங்க, இதில் ஐயும் ஜேவு சமம், ஐ ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு டூவுக்கு சமம், இதில் ஃபர்ஸ்ட்ல ஐ ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு ஒன்னுக்கு சமம், இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே, இதுவும் ஐ நாட் ஈக்குவல் டு ஜே, இது வந்து ஐ ஈக்குவல் டு ஜே ஈக்குவல் டு எதுக்கு சமங்க, ஐ ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஸ்மால் ஏல, இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இருக்குது ஜே அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியில், இது ரெண்டும் த்ரீக்கு சமம். இது மாற இந்த டயகோனல் சிம்பிளாக சொன்னால் அந்த டயகோனல் மட்டும் வருங்க அழகா, ஓகேங்களா? இன்டூ பண்ணிங்கன்னா ரோ இன்டூ காலம் இன்டூ பண்ணிங்கன்னா டயகோனல் மட்டும் வரும் உங்களுக்கு, இதை பார்க்கல அப்படியே அழகாக டயகோனல் மட்டும் வந்துருக்கு. இதை மட்டும் நீங்கள் டெல்னு கூட போட்டுக்கலாங்க, அது டிட்டர்மட் ஆஃப் ஏ. இப்போ இந்த டிட்டர்மட் ஆஃப் ஏ வெளியெடுத்துடலாங்களா? ஃபஸ்ட் ஃபஸ்ட் ரோல் இருந்து டிட்டர்மட் ஆஃப் ஏ எல்லாத்தையும் காமனாக எல்லாத்திலேருந்து மல்டிப்ளிகேஷனாக இருந்து மேனா இது மேட்ரிக்ஸ் தான் காமனாக வெளியெடுத்துடலாங்க, டிட்டர்மட் ஆஃப் ஏ இன்ட் ஐ த்ரீ அப்படின்னு எழுதலாம். சிமிலர்லி அஜியாவ லெஃப்ட் சைடு போட்டு ஏவை ரைட் சைடில் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதே மாதிரி அழகாக உங்களுக்கு டயகோனல் மட்டும்தாங்க வரும், ஓகேங்களா? இதை இதை வெளியெடுத்துட்டு டிட்டர்மட் ஆஃப் ஏ வெளியெடுத்திங்கன்னா உங்களுக்கு ஐ த்ரீ வந்துடும். இது ஒன் டூ ஃப்ரம் ஒன் அண்ட் டூலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், வேறு ஐ த்ரீங்கிறது இங்கே த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் எடுத்துட்டுங்காட்டி என் வந்து த்ரீனு எடுத்துக்காட்டி ஐ த்ரீ இஸ் த ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ பை த இக்வேஷன் ஒன் அண்ட் டூ வி கெட் எல்லாமே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட் ஐ த்ரீக்கு சமமாக உள்ளது. ஏன் அஜியன்னு சொன்னாலும் அஜியன் டி ஏனால் மாறுறதில்ல, அதாவது சிம்பிளாக சொன்னால் தோசையை த்ரீ போட்டாலும் தோசை தோசை தான் அப்படின்னு சொல்கிறாப்ல, ஓகேங்களா? சரிங்க, இதை இதை நம்ம சம்பளம் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்க, ப்ரூவ் பண்ண சொல்லி இதுக்கு ஒரு மார்க் இதுக்கு ஒரு மார்க் இது ஒரு மார்க் அப்படி மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ப்ரூவ் பண்ணுறது த்ரீ மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்பாங்க, லாஸ்ட்டில் ஃப்ரம் ஒன் அண்ட் டூ அண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி இது ஒன்று இது ரெண்டு இது மூணு வச்சுட்டு நம்ம இதை கண்டுபிடிப்போம். சரி, இப்போ இது மார்க் கொடுத்தாங்க, எதை முதல்ல கண்டுபிடிக்கணுங்க? ப்ரூவ் தட்டுன்னு சொல்லி ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, அதாவது ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்தா சம்பளம் இருக்குதுங்க பின்னாடி பார்ப்போம், நீங்களே போடலாம். ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு டிட்டர்மட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சி ஐ த்ரீயா மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும், அப்புறம் அஜியை கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்லர்லின்னு போட்டு த்ரீ போட்டால் அதே ஆன்சர் தான் சொல்லிட்டு முடிச்சிடலாம், சிம்பிளா, ஓகேங்களா? சம்பளம் பார்க்கலாங்க, ரொம்ப ஈஸியாக த்ரீ மார்க் டூ மார்க்ல இது கேப்பாங்க, டூ ப்ளஸ் டூ மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும். சரிங்க, நோட் இதனால் நான் பூச்சிக்கோங்க, ஏ சிங்குலர் மேட்ரிக்ஸ் அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜீரோ ஆயிருச்சுன்னா என் ஆர்டர் இருந்து என் வரிசையுடைய அணி வந்து ஒரு பூஜ்ஜிய அணியாக இருந்தால் அதை சிம்பிளாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ அப்படி இருந்தால் இப்படி மாற்றி மாற்றி இன்ட்ரூவ் பண்ணுற ஆன்சர் ஐஎனுக்கு ஈக்குவலாக இருக்காது, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎனுக்கு சமமாக இருக்காது, ஓஎன் பூஜ்ஜிய அணி என் வரிசையுடைய பூஜ்ஜிய அணிக்கு சமமாக இருக்கும், அதாவது ஓ டினோட்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த நோட்டை ஞாபகத்தில் வச்சுக்கங்க, ஒன் மார்க்கில் கேட்பாங்க உங்களுக்கு, ஜேஇ எக்ஸாம்லாம் எது போவீங்களா, அதில் பாருங்கள் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் 1.1 ஏ மேட்ரிக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க வெரிஃபை தட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க த்ரீ மார்க் கொஸ்டின். இந்த இடத்துல நீங்கள் கொஸ்டின் பிரிண்டிங் மிஸ்டேக்னாலும் ஆன்சர் வருங்க, அங்கே வந்து மைனஸ் கொடுக்குறது ப்ளஸ் கொடுத்துனாலும் நீங்கள் போட்டிங்கனாலும் இந்த எல்லாம் ஈக்குவலாகத்தான் வரும், நீங்களா தப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னாலும் நீங்கள் எப்பவுமே நினைக்க வேண்டியதில்லை, நீங்களே ஓனாக எடுத்துக்கிட்டு போட்டாலும் ஓகேங்களா? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏ நான் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ வராப்பில் எடுத்துக்கிட்டு போட்டிங்கன்னா அது எல்லாமே ஈக்குவலாகத்தான் வரும், ஓகேங்களா? ஒருவேளை ஜீரோ ஆனால் ஓ த்ரீக்கு சமமாக வரும், பூஜ்ஜிய அணி ஜீரோ, ஓகேங்களா? ஜீரோ மேட்ரிக்ஸ் த்ரீ மூணு ஆர்டர் இருக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ் சமமாக வரும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, வி ஃபைன் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறீங்க, என்ன ஆயிடுச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, நேற்று நான் போன கிளாஸ் சொல்லி தந்தேன் எப்படி பண்ணுறது, எக்ஸ்பேண்டிங் வித் ரோ ஒன்னை பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, எட்டை தூக்கி வெளியில் போட்டுட்டு இந்த ரோ காலத்தை மறைச்சிட்டு இது ரெண்டு இன்ட்டு பண்ணுறாங்க, ஏழு இன்ட்டு மூணு இருபத்தொன்று, ஃபார்முலா படி மைனஸ் நாலு இன்ட்டு நாலு ப்ளஸ் 16 இந்த ஃபார்முலா படி மைனஸ் அப்படியே இருக்குது, அப்புறம் ஃபார்முலா படி இந்த இடத்துல மைனஸ் இருக்குங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 போட்டிருக்காங்க, ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இந்த இடத்தினுடைய வேல்யூ ஒரு மைனஸ் 6 அப்படியே ப்ளஸ் ஆயிடுச்சு, அடுத்தது இந்த மைனஸ் 6 இருக்கிற ரோ காலத்தை மறைச்சிட்டு மைனஸ் 6 இன்ட்டு 3 மைனஸ் 18 ஃபார்முலா படி ஒரு மைனஸ், அப்புறம் இது ரெண்டாக இன்டூ பண்ணிங்கன்னா மைனஸ் சைடு வரும், இவரைக்கு ஒரு ஸ்டெப் டேரெக்டாக போட்டுருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ் 2 ஃபார்முலா படி இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது, அந்த ப்ளஸ் ப்ளஸ் இந்த டூ அப்படியே எழுதிட்டு அது இருக்கிற ரோ காலத்தை எடுத்து மைனர் மட்டும் எடுத்து எழுதிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரி மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிருங்க, ப்ளஸ் ஆயிரு 6 4 24 ஃபார்முலா படி மைனஸ் 7 2 14 இப்போ இது ரெண்டையும் லெஸ் பண்ணுறாங்க, லெஸ் பண்ணிட்டு இன்டூ பண்ணிட்டாங்க, டேரெக்டாக பண்ணியிருக்காங்க, லெஸ் பண்ணால் 5 8 × 5 ப்ளஸ் 6 × −10 இது ரெண்டையும் இன்டூ பண்ணால் −60 அடுத்தது ப்ளஸ் 2 × 24 14 போயிடுச்சுன்னா பிக் நம்பரோட சைன் 10 இன்னும் ப்ளஸ் 20 எல்லாத்தையும் கூப்பிட்னா சேம் சைன் ரெண்டாக ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 60 −60 போனால் ஜீரோ, அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அதாவது ஏ இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸாக வந்துருக்குது. அப்படி நான் இங்கே இதை வெரிஃபை பண்ண முடியுங்களா, என்னென்ன வரும் உங்களுக்கு அப்படின்னா ஐ த்ரீ வருங்களா, ஜீரோ ஓ த்ரீ தான் வரும், நாட் ஈக்குவல் தான் வருது இந்த நேரத்தில். சரி பாருங்க பார்க்கலாங்களா, சரி ஆனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஜீரோ மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க, இந்த சம்மில் வந்து சின்ன சம் மிஸ்டேக் நடந்துச்சு, ஓகேங்களா? இப்படி போட்டால் இது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் வந்துருக்கு, ஆனால் அங்கே ப்ரூவ் பண்ண சொன்னது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ த்ரீ வரும் அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாங்களா, வாங்க நெக்ஸ்ட் பேஜ்.
அடுத்து பை டெஃபினேஷன் ஆஃப் அட்ஜாயின்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை டெஃபினேஷன் ஆஃப் அட்ஜாயின்ட் வி கெட் அப்படின்னு போட்டு ஃபார்முலா படி அஜியை கண்டுபிடிக்கிறாங்க. இது நேற்று எப்படி போட்டது டிரான்ஸ்போஸ் போட்டே வந்து கண்டுபிடிச்சிட்டு வரும் ஃபைனல் ஆன்சர் டேரக்டாக எழுதிருக்காங்க. நீ நோட் எடுத்து போட்டு பாருங்க, போட்டிங்கன்னா அப்படி வரும். அடுத்த அடுத்த ஸ்டெப்பு ஸோ வி கெட் இது போன கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது டீப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் அதில் போய் பார்த்துட்டு அப்படிங்க வாங்க. ஓகேங்களா? ஸோ வி கெட் இப்போ அஜியை கண்டுபிடிச்சிட்டோம், கிவன் மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு ஏ இன்ட்டு அஜிஏ ஈக்குவல் ரெண்டு எழுதுறீங்க, இன்ட்டு பண்ணுறீங்க, ரோ இன்ட்டு காலம், ரோ இன்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க, 8 × 5 = 40. வேறு சைன் அப்படியே போட்டுக்கோங்க, எங்களை ஃபார்முலா அப்படி மைனஸ்லாம் கிடையாது. −6 × 10 − 60 2 × 10 = 20. மல்டிபிளிகேஷன்லாம் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க, அதனால நாங்கள் சொல்லி தரீங்க. அப்படியே டேரெக்டாகவே பண்ணுறேன், ரோ இன்ட்டு காலம்னு இன்ட்டு பண்ணுவோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் அப்படின்னா A12 பிளேஸில் போடணும். இதே மாதிரி போட்டு போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கூட்டும் போது என்ன ஆச்சு, ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்துருவோம். கரெக்ட் தாங்க, நான் நான் போட்டது கரெக்ட் தான். ஏன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏட வேல்யூ 0 தான் வந்து, 0 × i3 எழுதலாம். தட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் a × i3 அழகாக வந்துச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்தது சிம்லர்லி வி கெட் இடத்த மாதிரி போட்டு எழுதி நீங்கள் டேரக்டாக கூட இதை போட்டுக்கலாங்க. O3 = டிட்டர்மெண்ட் ஆஃப் a × i3. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் கூட இல்லை. ரெண்டு பேர்த்தி பொண்ணு மாப்பிளை பக்கத்தில் நிறுத்த வச்சுட்டு டேரக்டாக இதான் ஆன்சர்னு போய் கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிடலாம். அது மாதிரி ஓகேங்களா? மேரேஜ் முடிஞ்சது, போய் சாப்பிட்டு போங்க, அது மாதிரி சொல்லலாம்னு சொல்லிடலாம். சரி, ஹென்ஸ் டிட்டர்மெண்ட் a × g a = g a × a = டிட்டர்மெண்ட் ஆஃப் a × i3 = O3 அப்படின்னு கூட எழுதலாம். தப்பு இல்லை, முன்னாடி டெஃபினேஷன்லாம் பார்த்தோம்லங்க, இங்கே ஓஎன்னு போட்டிருந்தாங்களுங்க. ஓகேங்களா? ஓஎன் அப்படின்னு நமக்கு பார்த்துக்கிட்டோம்ல, இது மாதிரி கூட எழுதலாம். ஏன்னா இங்கே அதான எழுதுங்க, O3 அப்படின்னு எழுதி காமிச்சாலும் தவறில்லை. சரி, இந்த சம் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரிங்க, அடுத்த டாபிக் நம்ம டெஃபினேஷனுக்கு போகலாங்க. என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் பார்த்துட்டு தீரம் 1.2 பார்க்கணுங்க. இது தமிழ் மீடியமாக இருந்தால் நான் சொன்னது புரிஞ்சுங்க, சிம்லர்லினா அது போலவே அப்படின்னு எழுதிக்கிங்க. இங்கே சேர்ப்பணியின் வரையறையின்படி, சேர்ப்பணியின் வரையறையின்படி அஜியாவை ஏஐஜே ஓல்ட் டிரான்ஸ்போஸ்னு எழுதலாம் அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழ் மீடியம் ஆகவே என நிரூபிக்கப்பட்டது, என காட்டப்பட்டது, என சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதுங்க. ஏன்னா வெரிஃபைன் தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது நேற்று லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. டெஃபினேஷன் ஏங்கல் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆர்டர் என்ன இருந்ததுன்னா, m × n, n × n அதாவது ஈக்குவலாக இருக்குங்க ரோ காலம். இஃப் தேர் எக்ஸிஸ்ட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி, ஒரு பி மேட்ரிக்ஸ் ஒன்று இருந்தால், ஏங்கிறது ஒரு சதுரணி என்க, பிஎம் என்பது ஒரு சதுரணி இருந்திருந்தால், ab = ba = 2 × மாற்றி மாற்றி போட்டு இன்ட்ரூவ் பண்ணால் ஒரு அழகு அணி யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைத்தால், பிங்கிறது ஏவினுடைய இன்வெர்ஸ்னு சொல்லலாம், ஏங்கிறது பியினுடைய இன்வெர்ஸ்னு சொல்லலாம். தப்பு இல்லைங்க, இது தோசை கதை தாங்க. மாற்றி போட்டாலும் திருப்பி போட்டாலும் தோசை தோசை தான் சொல்லணுங்க. அது மாதிரி ஒன்று கொண்டு நேர்மாறாக இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லணுங்க, இது பொருந்தாது. ஓகேங்களா? மாற்றி இன்ட்ரூவ் பண்ணால் ஐ வந்தால் அது என்னன்னு சொல்லலாம், ஒன்றுக்கு ஒன்று இன்வர்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி, அதான் சிம்பிளாக சொன்னால் b = a இன்வர்ஸ், a = b இன்வர்ஸ் அப்படின்னு அர்த்தங்க. சொல்லுது புரிஞ்சுங்களா? சரி, தியரம் 1.2, ஒரு சதுர அணி வந்து இன்வர்ஸ் இருந்தால், சதுர அணி வந்து இன்வர்ஸ் இருந்தால் அது கண்டிப்பால் தென் இட் இஸ் யூனிக், ஒருமைத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்குது. ஒரு சதுர அணியினுடைய நேர்மாறு ஒருமைத்தன்மை வாய்ந்ததுன்னு காட்டணும். ஒருமைத்தன்மைனா ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஒரு சதுர அணியின் நேர்மாறு ஒன்று தான் இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்காது அப்படின்னு காமிக்குவாங்க. அதாங்க ப்ரூஃப். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட்டில் பார்க்கலாம். நான் எழுதி காமிக்கிறேன். புக்கில் எப்படி சீன் எடுத்துகிட்டு பி வருது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, நான் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். நொட்டேஷன், த இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் டினோட்டட் பை ஏ இன்வர்ஸ்னு தான் டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. a × a இன்வர்ஸ் = அதையே a × a = in அப்படின்னு எழுதலாம். இது ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டிங்க, கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நோட் a × a இன்வர்ஸ் = a இன்வர்ஸ் a = in ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதான் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்வர்ஸ். ஓகேங்களா? அல்லது டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ்னு கூட சொல்லுவாங்க, தப்பு இல்லைங்க. டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் கொஞ்சம் நொட்டேஷன் ஏ இன்வர்ஸ் போய் இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ தீரம் நான் இதை வந்து நான் நோட்ல போட்டு காமிக்கிறேன், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கீங்க, லெட் ஏங்கிறது என் வரிசையுடைய சதுர அணி என்க அப்படின்னு எடுத்துட்டு இன்வர்ஸ் ஆஃப் ஏ எக்ஸிஸ்ட் ஆகணும்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ≠ 0 இருந்திருக்கணும், அதனால தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, வாங்க சம்ல பார்க்கலாம், நோட்ல போட்டு காமிக்கிறேன். சரிங்க, தீரம் 1.2, தேற்றம் 1.2 என்ன சொல்லுது, நான் தமிழ்ல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம், ஒரு சதுர அணிக்கு நேர்மாறு இருந்தால் அது ஒருமைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் என காட்டு அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாங்க. அது இப்படியும் கேட்கலாம், அல்லது இங்கிலீஷ் மீடியம் இஃப் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஏன் இன்வர்ஸ், ஒரு சதுர அணி இன்வர்ஸ் பெற்றிருந்தால் தென் அப்படி இருந்தது எனில் ப்ரூவ் தட் இட் இஸ் யூனிக், ஒருமைத்தன்மை ஒன்றாகத்தான் இருக்கும், ஒரே ஒரு நேர்மாறு தான் பெற்றிருக்கும் அப்படின்னு காமிக்கோங்க. ப்ரூஃப், லெட் ஏபி எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் சச் தட் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வர்ஸ் காணத்தக்க காண முடிய முடியக்கூடிய ஒரு n வரிசையுடைய சதுர அணி என்க, ஏ என்பது n வரிசையுடைய சதுர அணி என்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஏ இன்வர்ஸ் காணத்தக்க காணக்கூடிய காண முடிகிற n வரிசையுடைய சதுர அணி ஏ என்க அப்படின்னு பேர் வச்சுக்கிறீங்க. இஃப் பாசிபிள், முடியுமானால் இரண்டு நேர்மாறுகள் பி அண்டு சி, ஏயினுடைய இரண்டு நேர்மாறுகள் பி அண்டு சியை எடுத்துக்கிறோம் அப்படி இருந்தால், பியும் சியுமே ஏவினுடைய நேர்மாறாக இருந்தால் வரையறையின்படி, நேர்மாறு வரையறையின்படி எப்படி எழுதலாங்க, மாற்றி மாற்றி இன்ட்ரூவ் பண்ண ஐ வரணும் இல்லைங்க. அதான் ஃபஸ்ட்டு ஏவோட பியை இன்ட்ரூவ் பண்ணாலுமே, அதாவது ab = ba = in கிடைக்கி, அதே மாதிரி ஏவால் சியை இன்ட்ரூவ் பண்ணும்போது ஏசி = ca = in எழுதலாம் வரையறையின்படி.
ஓகேங்களா. நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம், நம்ம என்னென்னு காட்டணும், இந்த ஏவனுடைய நேர்மாறு இந்த ரெண்டு இருந்தால் இந்த ரெண்டு தனக்கு தானே நேர்மாறாக இருக்குது அப்படின்னு காமிச்சா போகுது. அதாவது தனக்கு தானே சொல்லாமல் ஏவும் பி சமம்னு காமிச்சா போகுது. அதான் கரெக்டானதுங்க. ஏவனுடைய இன்வெர்ஸ் பி, பி ஏவனுடைய இன்வெர்ஸ் சி அப்படின்னு எடுத்துருக்குறோம். எடுத்திருந்தோம்னா கண்டிப்பாக இது ரெண்டு சமமாக தான் இருக்குது. சிக்கு ஏ பி இன்வெர்ஸாகவும் பிக்கு சி இன்வெர்ஸாகவும் இருக்காது. ஏவுக்கு பியும் ஏவுக்கு சி தான் இன்வெர்ஸ்னு காமிக்க போகிறோம் அப்படின்னா இது ரெண்டு சமம்னு காமிச்சா போகுது. பியும் சி ஈக்குவல் டுன்னு ப்ரூவ் பண்ணணுங்க. அதாங்க இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், அந்த பியை ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். புக்கில் சி எடுத்துட்டு பி கொண்டு வந்துருப்பாங்க, நான் பி எடுத்துட்டு சி கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இதை போடுவாங்க, இப்போ போடுறதா இதாக டெஃபினேஷன் படி தான் எழுதிருக்கிறோம். தானா எடுத்துக்கிட்டு போடுவாங்க தீரம்லாம். சரி, பி ஈக்குவல் டு கன்சிடர், நோ கேர் தமிழில் சொன்னால் இங்கே பார்க்க, பி ஈக்குவல் டு என்ன எழுதுங்க, பின் ஐயன் எழுதலாங்களா, ஐயன்ங்கிறத ஆர்டர், என்ன என்ன ஆர்டர் இருக்கலாம் இன்வெர்ஸை, இதை என்ன எழுதலாம், தட் ஈக்குவல் டு பி இன்ட் ஐஎன். நல்லா பார்த்துங்க, இங்கே பி எடுத்துருந்தீங்கன்னா பி இல்லாத மீதி ரெண்டு இருக்கக்கூடியது, இந்த இது ரெண்டுலேருந்து எடுக்கலாம். நீங்கள் இதே எடுக்கக்கூடாது, ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் இது இல்லாத இங்கிருந்தே எடுக்கணும், ஏ சி வராப்பில் எடுக்கணும். ஐஎன் வந்து எல்லாத்துக்கு சமம் அப்படின்னா ஐஎன், நீங்கள் ஏ சீன் எடுத்தாலும் சிஎன் கூட அங்கே போடலாம். அப்படின்னா நீங்கள் எதை வேணா நீங்கள் நான் இதுலேருந்து எடுத்துக்கணும். ஒருவேளை நீங்கள் சீன் எடுத்திருந்தால் இதுலேருந்து எடுத்துக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ பி இருக்கிறங்காட்டி ஏ சி வரக்கூடிய ஐட்டங்களை தான் நீ எடுத்துங்க, ஐஎனுக்கு பதிலாக சப்ஸ்ட் பண்ணணும். அப்படின்னா எடுத்து போட்டிங்கன்னா இதை இதுலேருந்து ஏ சி எடுத்துங்க. ஓகேங்களா? இதுலேருந்து ஏ சின்னு எடுத்து பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பு, நீங்கள் சேர்ப்பு பண்ணி இடத்த மாற்றி எழுதிக்கலாம். அதாவது பிஏ இன்ட்டு சின்னு எழுதலாம். இப்போ இந்த பிஏ வேணும் எழுதிக்கலாம். நீங்கள் தட் ஈக்குவல் டு பிஏவை ஐஎன்னு எழுதலாம். பிஏ இது 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 ரெண்டு ஈக்குவலுங்களா? அப்படின்னா பிஏவை ஐஎன் எழுதலாம். இன்ட்டு சி தட் ஈக்குவல் டு ஐஎன் இன்ட்டு சி சி. அதாவது தட் இம்ப்ளைஸ் இது இதில் என்ன தெரியுதுங்க, பி ஈக்குவல் டு சி. அதனால் பியும் சியும் சமம் தான். அப்படின்னா ஏ மட்டும்தான் ஏவனுடைய இன்வெர்ஸ், பியினுடைய இன்வெர்ஸ் ஏ தான், சீனுடைய இன்வெர்ஸ் ஏ தான் ஏ. ஓகேங்களா? இது ரெண்டு சமம் தான். அதனால ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். எனவே நேர்மாறு ஒருமைத்தன்மை வாய்ந்ததாகும்னு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? ஹென்ஸ் த யூனிக்னஸ் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா தீரா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இது ஒரு டூ மார்க்ல ஏற்கலாங்க, தெரிஞ்சு வச்சுங்க. தட் ஏபிஎஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், என் வரிசையுடைய ஆர்டர். ஓகேங்களா? ஆர்டர் என் சச்சி தட் அதை எப்படி எடுத்துக்கிறோம், ஏ இன்வெர்ஸ் காணத்தக்கதாக எடுத்துக்கிறோம். என் வரிசையுடைய சதுரணி ஏ அது எப்படிப்பட்டதாக இருக்குது, ஏ இன்வெர்ஸ் காணத்தக்க காணக்கூடியதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது இஃப் பாசிபிள் இது ஒரு இருந்தால், அதாவது ஏனுடைய இன்வெர்ஸ் பி அண்ட் சிங்கிறது ரெண்டு இன்வெர்ஸாக இருந்ததுன்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தால் வரையறையின்படி, எதிர்ப்பு வரையறையின்படி ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் எழுதலாம். மேலும் ஏசி ஈக்குவல் டு சிஏ ஈக்குவல் டு ஐஎன் எழுதலாம். கன்சிடர் பி எடுத்துக்கிறோம், பிஏ அப்படின்னா பி ஈக்குவல் டு ஐ இன்ட்டு பி, பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஐஎன் எழுதலாம். ஐஎன்னை மறக்காம இங்கே பி இருந்ததுன்னா ஏவு சி வராப்பில் எழுதிக்கலாம். சிஎன் கூட போடலாங்க, தப்பு இல்லைங்க. ஓகேங்களா? மறக்காமல் இங்கே பி இருந்ததுன்னா ஏ சி வராப்பில் எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது பி இன்ட்டு ஐ பி இன்ட்டு ஏசி பிராக்கெட்டை மாற்றி போடுறீங்க. அசோசியேட்டிவ் லா படி இதை எழுதலாம், அங்கே ப்ராக்கெட் மாற்றி போடுறது அசோசியேட்டிவ் லா, சேர்ப்பு பண்பு. ஓகேவா? சேர்ப்பு விதினு சொல்லுவாங்க, லோயர் கிளாஸ் படிச்சிருப்பீங்க ப்ராக்கெட் மாற்றி போடுறது. ஓகேங்களா? டிமார்கன் லாலாம் படிச்சிருப்பீங்க டென்த்தில், அது அந்த வண்டி ப்ராக்கெட் மாற்றி போடலாம். இப்போ பிஏங்கிறது இதிலிருந்து இங்கே யூஸ் பண்ணோம்னா ஐஎன் எழுதலாம். ஐஎன் அதாவது அழகணி இன்ட்டு எந்த மேட்ரிக்ஸ் அழகணியால் இன்ட்டு பண்ணும்போது அதே அணி தான் கிடைக்கும். அதாவது இதிலிருந்து என்ன தெரியுது, பி ஈக்குவல் டு சின்னு தெரியும். இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், நேர்மாறு ஒருமைத்தன்மை வாய்ந்ததாகும் என்பதை அறிந்து கொள்கிறோம். சரி வாங்க, அடுத்த தீரம், தீரம் 1.3. தீரம் 1.3 என்ன சொல்லுது தீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என், என் வரிசையுடைய சதுரணி ஏ ஆனது ஏ இன்வெர்ஸ் காணத்தக்கதாக இருந்தால் எப்படி இருக்கணுமாமா, தேவையானதும் போதுமானதுமான நிபந்தனை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இந்த சிம்பிளாக இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இப்படி சிம்பிள் போட்டு எழுதலாம், ஐஎஃப்னு டினோட் பண்ணுவாங்க. இது மாதிரி டபுள் ஏரோ மார்க், இந்த பக்கம் அந்த பக்கம் போடலாம், இதிலிருந்து இதை கொண்டு வரலாம், இதிலிருந்து இது எழுதலாம். ஏ இன்வெஸ்ட் எக்ஸிஸ்ட்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க வேண்டும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ இன்வெஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் அண்ட் ஒன்லி இஃப், ஐஎஃப்எஃப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரி வாங்க ப்ரூஃபுக்கு போகலாம். ப்ரூஃபில் என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு சப்போஸ், ஒருவேளை சப்போஸ் தட் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட், ஏ இன்வெர்ஸ் காண முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அப்படி ஏ இன்வெர்ஸ் காண முடிஞ்சதுன்னா தென், அப்படி எனில் ஏ இன்வெர்ஸ் காண முடியுமானால் ஏ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன் என எழுதலாம். பை அணிக்கோவையின் பெருக்கல் விதியை பயன்படுத்த த ப்ராடக்ட் பை த ப்ராடக்ட் ரூல் ஃபார் டிட்டர்மினன்ட், இதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ்னு எழுதலாம். இதை மாற்றி டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதலாம். தட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஎன் தட் ஈக்குவல் டு ஒன் ஒன். அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வருது. தட் இம்ப்ளைஸ் இதிலிருந்து நம்ம டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாகத்தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணும்போது வரங்காட்டி உங்களுக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ என்னன்னு சொல்லலாம், நாட் ஈக்குவல் டு ஜீரோ தான் அப்படின்னு சொல்லிடலாம். ஹென்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ப்ரூவ் பண்ணிட்டான். அடுத்தது கான்வெர்ஸ்லி மறுதலையாக கான்வெர்ஸ் பார்ட் மறுதலையாக ஏ என்பது ஒரு பூஜ்ஜியமற்ற அணி என்க. ஓகேங்களா? மறுதலையாக டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ என்க. ஓகேங்களா? ஜீரோ என்க தேற்றம் 1.1 இன் படி
தேற்றம் 1.1 இன் படி ஏ இன்ட்டு அஜிஏ ஈக்குவல் டு அஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎன் என எழுதலாம். தியரம் 1.1 இன் படி, அதாவது சேர்ப்பு பண்பு, சேர்ப்பு டெஃபினிஷன் இருக்குது இங்கே வரையறையின்படி, ஏ இன்ட்டு அஜிஏ ஈக்குவல் டு அஜிஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐஎனுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பண்பு இருக்குதுங்க, அந்த ப்ராப்பர்ட்டி. அதன்படி நம்ம இப்படி எழுதலாம் அந்த தியரத்தின் படி. சரிங்க, இப்போது டிவைடிங், டிவைடிங் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வால் வகுக்க கிடைப்பது, வி கெட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஆல் வகுக்க கிடைப்பது ஏ இன்ட்டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜிஏ ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜிஏ. நம்ம இங்கே இங்கே டிவைட் பண்ணுறங்க, நான் இப்படி 1 பைன்னு போட்டு எழுதிக்கிற ஃபார்முலா ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், அந்த ஃபார்முலா மாதிரி தான் நான் எழுதுறேன். இங்கே என்ன வந்துருங்க, ஐஎன் அப்படின்னு வந்துடும். இதை என்ன எழுதலாம், ஏ ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா நான் பார்த்துருக்குதுங்களா, தட் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ். இங்கே பாருங்க, நாங்கள் விட்டுட்டேன் ஏ ஏ சாரி வெறும் ஏ வருங்க, ஏன்னா அஜிஏவுக்கு தான் நம்ம டிவைட் பண்ணால் அந்த வெளியில் இருக்கிற ஏ அப்படியே போடுவோங்க. ஓகே, தட் ஈக்குவல் டு ஐஎன். இது பாருங்க, இது அப்படியே நமக்கு ஃபஸ்ட் எடுத்தாப்பில் வந்துருச்சுங்களா. அங்கே வரங்க, இது இப்போ ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது எனில் இப்படி எடுத்துக்கும், இப்போ இப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறேங்க. ஓகேங்களா, தேர்ஃபோர் தேர்ஃபோர் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு முடிச்சுறாங்க. இட் இஸ் கிவன் பை, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, இட் இஸ் கிவன் பை ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜிஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நமக்கு தருது அப்படிங்கிறோம். நாம் நேற்று சம்ஸ் நான் சொல்லி தந்தேன், அந்த சம்மில் இருக்கிற ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த சம் ஒரு நல்ல உதாரணம். இது மாதிரி நம்ம இப்படி எழுத முடியறங்காட்டி, இந்த இடத்துல இருந்து இப்படி எழுத முடியறங்காட்டி, ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, இதிலிருந்து நாம் பெறுவது ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜிஏவுக்கு சமம். இங்கே டிவைடிங் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டிவைட் பண்ணோம்னாவே நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் தான் நம்ம இப்படி பண்ணியிருப்போம். ஏன்னா கொஸ்டினில் நம்ம நாட் ஈக்குவல் டு 0 தான் எடுத்துக்கிறோம். எங்கேன்னு கான்வெர்ஸ்லி சப்போஸ் தட், சப்போஸ் தட் கான்வெர்ஸ்லி சப்போஸ் தட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 எங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ தான் தியரம் இதை எழுதிட்டு இதில் டிவைட் பண்ணுறோம். நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாங்காட்டி நம்ம டிவைட் பண்ணலாம். இங்கே டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0, அதனால நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்படி எழுதலாம், அவ்வளோதாங்க ப்ரூஃப். ஓகேங்களா, தியரம் 1.3 புரிஞ்சுதுங்களா தியரம். ஓகேங்க, நம்ம இப்போ அடுத்தது தியரம் 1.4 போகலாங்க, வாங்க. சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ், தமிழில் நேர்மாறு அணிகளின் குணாதிசயங்கள் அல்லது பண்புகள் அப்படின்னு. தேற்றம் 1.4 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால், இந்த மூணு ப்ராப்பர்ட்டியுமே நம்ம ப்ரூவ் பண்ணணுங்க. இது சம்பளம் எல்லாம் 1 கேட்பாங்க, நம்ம சம்பளம் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கோசரம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை கேட்டானா உங்களுக்கு 2 கொஸ்டினில் ஏதோ 1 மட்டும் கேட்கலாம், 1 கேட்கலாம், அல்லது எது தவறானதுன்னு சொல்லிட்டு இந்த சரியானதெல்லாம் கொடுத்து ஒன்றே ஒன்று தப்பாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அந்த ஆப்ஷனை எழுதணும் கரெக்டாக. அது மாதிரி 1 கேட்கலாம். அதனால இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது நல்லது, மெமரி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை. இந்த ஹெட்டிங் இதே மனப்பட முடியும், டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவுக்கு சமம். அடுத்தது செகண்ட், ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா வர ஆன்சருமு, இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா வர ஆன்சரு சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி கூட ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுக்கலாங்க. அதே மாதிரி ஒரு நம்பரால் ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணியிருந்ததுன்னா, அது மல்டிப்ளை பண்ணாமல் கொடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கு ஓல் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா, அது 1 டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு வெளியே வச்சுட்டு 1 இந்த டிட்டர்ம் இந்த லேமடா எழுதி வச்சுட்டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிற மாதிரி, சாரி லேமடாவை 1 லேமடான்னு எழுதிட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு காமிக்கணுங்க. இங்கே லேமடாங்கிறது ஒரு மாறிலே, பூஜ்ஜியமற்ற ஒரு திசையிலே அல்லது மாறிலே அப்படிங்களா, கான்ஸ்டன்ட் அல்லது ஸ்கேலார் அப்படிங்கிற நேம்ல சொல்லலாங்க. ஓகேங்களா, ஓகே, நம்ம இதை ப்ரூவ் பண்ணலாம், வாங்க. ஃபர்ஸ்ட் இதில் 2 கேட்பாங்க, இது மெமரி பண்ணிக்கங்க. ஏங்கிறது ஒரு பூஜ்ஜியமற்ற கோவையணி இல்லை, அதை நம்ம சிம்பாலிக் ஃபார்ம்ல டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ அப்படிங்களா. இங்கிலீஷ் சொன்னால் ஏ இஸ் நான் சிங்குலர் அப்படின்னு தியரியில் எழுதுறதுக்கு பதிலாக நான் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 எடுத்துருக்கிறேன், அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ஓகேங்க, இந்த 1, 2, 3 இந்த மூணு பண்புகளையும் பார்க்கலாங்க. இது தியரம் 1.4 கொடுத்துருக்காங்க, வாங்க ப்ரூவ் பண்ண போகலாம். சரிங்க, வாங்க ப்ரூஃபுக்கு போகலாம். நிறுவனம் ப்ரூஃப் லெட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 எங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கிலீஷ் மீடியம் லெட்னு போடுவீங்க, தமிழ் மீடியம் பின்னாடி எங்க எங்கேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்படியானால் ஏ இன்வெர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு காண முடியும் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அப்படி காண முடிந்தால் பை டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ், அதாவது நேர்மாறு வரையறையின்படி எப்படி எழுதலாங்க, ஏ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, அதை மாற்றி அடுத்த மாதிரி எழுதினாலும் ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன், அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவும் பி தனக்குத்தானே நேர்மாறாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அதன்படி வரையறையின்படி இப்படி எழுதலாம். இது 1 ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுறோம். டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கொஸ்டின்லேயே இப்படி இருந்தால் தான் இதை ப்ரூ தட் அப்படின்னு சொல்லி கொடுப்பான் ஏதோ ஒன்று. அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஏன்னா பை டெஃபினேஷன் ஆஃப் இன்வெர்ஸ் படி இப்படி எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். இந்த வரையறை எங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா, இதை மெமரி பண்ணுறோம். இந்த வரையறை தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அந்த செம்மை போட முடியும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்க, இன்னும் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாங்க. இது தெரிஞ்சால் இங்கே என்ன பண்ணி இருக்கிறாங்க, டிட்டர்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1 டிட்டர்மெண்ட் எடுங்க, ஆன்சர் வந்துரு பாருங்க. ஃபஸ்ட் ப்ரூஃப் 1 என்ன, நம்ம இந்த டிட்டர்மெண்ட் எடுக்கணும் கொஸ்டினில் கொடுத்தாங்கன்னா இது வரைக்கும் எப்போ போல 3 காமனாக எழுதிட்டு, இப்போ இந்த 1 நாம் பை 1 வி கெட் 1 நம்ம பெறுவது 2 பக்கம் டிட்டர்மெண்ட் எடுங்க, டேக் மாடுலஸ் மாடுலஸ்ன்னு சொல்ல பாருங்க, சாரி டிட்டர்மெண்ட் தான் சொல்லணும் இந்த சாப்டரில். அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஆஃப் ஐஎன்
அடுத்த ஸ்டெப்ல இந்த டிட்டர்மின் ப்ராப்பர்ட்டி என்னங்க, இது மாதிரி டிட்டர்மன் ஆஃப் ஏ பி, டிட்டர்மன் ஆஃப் ஏ இன்டு டிட்டர்மன் ஆஃப் பின்னு எழுதலாம். அது லெவன்த்தில் படிச்சிருக்கீங்க, அது மாதிரி தனித்தனியாக டிட்டர்மன் போட்டு எழுதலாம். ஓகேங்களா, இப்படி எழுதலாங்களா? தட் ஈக்குவல் டு, இது எதுக்கு சமங்க, இதையுமே மாற்றி எழுதலாம். அப்படி ஈக்குவல் டு டிட்டர்மன் ஆஃப் ஐயன் எதுக்கு சமாயிருங்க, ஒன். அப்படின்னா நீங்கள் இது ரெண்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஏதோ ஒன்று ஒன்று இதை இதையுமே இல்லைனா இதை இதையுமே ஈக்குவேட் பண்ணால் நமக்கு தேவையான ப்ரூஃப் வந்துடும். இதை இதையும் நான் எடுத்துக்கிறேங்க, டிட்டர்மன் ஆஃப் ஏ இன்ட்டு டிட்டர்மன் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன். இதில் இருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னு ப்ரூவ் பண்ணணுங்க, ஏ இன்வர்ஸ் டிட்டர்மன் ஆஃப் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மன் ஆஃப் ஏ அப்படின்னு காமிக்கணும். அப்படின்னா டிட்டர்மன் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இதில் வச்சுட்டு ஒன் பை டிட்டர்மன் ஆஃப் ஏ, ஹென்ஸ் த ப்ரூஃப் ஒன், ஹென்ஸ் த ப்ரூஃப் ஒன். எனவே ரோமன் லெட்டர் ஒன்று நிரூபிக்கப்பட்டது. இப்போ ரோமன் லெட்டர் டூ போலாம் வாங்க. டூ என்னன்னு காட்டணும், ப்ரூஃப் பண்ணுறது இது பை ஒன் ஃப்ரம் ஒன் அப்படின்னு கூட எழுதலாங்க, தப்பு இல்லை. என்னென்ன எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, டிரான்ஸ்போஸ் வருதுங்க. டிரான்ஸ்போஸ் எடுங்க, இந்த ஒன்னாவதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்க, இந்த ஒன்னு ஒவ்வொரு இடத்துலையும் டிரான்ஸ்போஸ் போடுங்க. அப்படி போட்டால் என்னென்னு வந்துடும், ஏ ஏ இன்வர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐஎன், அழகு அணியினுடைய வரிசை மாற்று விதிப்படி மாற்றி எழுதுங்க. இப்போ டிரான்ஸ்போஸ் ப்ராப்பர்ட்டி என்ன, டென்த்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, என்ன ஞாபகப்படுத்தி பாருங்கள், என்னென்னு வருங்க, டென்த்தில் படித்தது ஞாபகப்படுத்துறேங்க. இங்கே ஏபி ஓல் இன்வ ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், இப்படி எழுதலாம் ஞாபகம் இருக்குதுங்களா, டிரான்ஸ்போஸ் படி. ஓகே, இப்போது இதை யூஸ் பண்ணுற போகிறோம், இங்கே இந்த ஒரு ரெண்டு இடத்துல யூஸ் பண்ண போகிறோம், ஐக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அதே தான் வரும். அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் செகண்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு போடுவானுங்க, அப்புறம் ஏ இன்வர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐஎன், ஐஎன் தான் வருங்க, ஐ அழகு அணிக்கு வரிசை மாற்றம் பண்ணிங்கன்னா அதே தான் கிடைக்கும். இப்போது இதை யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இதை பாருங்க, இப்போ ஐஎன் வந்ததுன்னா ஃப்ரம் ஒன், நம்ம இங்கே யூஸ் பண்ண இந்த லா படி ஐஎன் வந்தால் ஏவனுடைய இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அருகாமையில் இருக்கிறதே தான் அதனுடைய நேர்மாராக இருக்குது. அப்படின்னா இங்கே பார்த்துக்கு நல்லா பார்த்துங்க, இதுக்கு இதனோட இன்வெர்ஸ் யாராக இருந்திருப்பா, இதாக இருக்குமா, இதனோட இன்வெர்ஸ் இது. அப்படின்னா வி கெட், இதிலிருந்து நாம் பெறுவது ஏ இன்வெர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் இன்வெர்ஸ் அப்படின்னு முடிச்சலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுக்கு இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா இது வருமா, இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்திங்கன்னா இது வந்திருக்கு, அல்லது இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தால் இது வந்திருக்கு, அவ்வளோதாங்க. சொல்கிறது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான க்வெஸ்டினுங்க. சரி, அடுத்தது மூன்றாவது இது பார்க்கலாங்க, லேம்டா ஏ ஓல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை லேம்டா இன்ட்டு ஏ இன்வர்ஸுக்கு சமம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா இங்கே லேமடா தான் யூஸ் பண்ணியிருக்கோம், லேமடாங்கிற ஒரு ஸ்கேலாரால் யூஸ் பண்ணியிருக்கிறாங்காட்டி இந்த ஒன்றாவது சமன்பாடு இருக்குதுங்க, நேர்மாறு வரையறையின்படி எழுதி வச்சிருக்கோம். இதை ஒவ்வொரு இடத்தையுமே நம்ம லேமடாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம், அப்படின்னா ஐயன் மாற போகிறது இல்லை, லேம்டா லேம்டா கேன்சல் ஆகி ஐயன் அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணோம், இதில் ப்ரூவ் பண்ணோம், பக்கத்தில் இருக்கிறத நேர்மாறுன்னு எடுத்துக்கிறோம்லங்க, இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல, இது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ இது ஏ இன்வர்ஸ் ஆகும், இது ஓல் இன்வர்ஸ் போட்டு எழுதலாம். சொல்கிறது புரியுதுங்களா, அது மாதிரி நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா லேமடாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம், தேர்டு தேர்ட் ரோம் லெட்டர் ப்ரூஃப் ரொம்ப ஈஸியானதுங்க. இந்த மூணுமே பை ஒன் பி கெட், அல்லது ஃப்ரம் ஒன்னு கூட போடலாங்க, ஒன்னின் படி நம்ம பெறுவது அப்படின்னு எழுதலாம், அது ஃப்ரம் ஒன்னுலேருந்து வி கெட்னு எழுதலாம். ஏ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன். இப்போது நாம் மல்டிப்ளை அண்டு டிவைடு, மல்டிப்ளை அண்டு டிவைடு பை லேமடா நாட் ஈக்குவல் டு ஜீரோ, லேமடா நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிருங்க, இப்போ இதை நான் எழுதும் போதே கொஞ்சம் உஷாராக எழுதிக்கிறேன், லேமடா ஏ இன்ட்டு ஒன் பை லேமடா ஏ இன்வர்ஸ், ஓகே சாரி, ஈக்குவல் டு ஒன் பை லேமடா ஏ இன்வர்ஸ் இன்ட்டு லேமடா ஏ ஈக்குவல் டு லேமடா பை லேமடா ஐஎன் அப்படியே இருக்குது. வி ஹாவ் நாம் பெறுவது, இதிலிருந்து நாம் பெறுவது ஏ ஏ இன்வர்ஸ் ஆட்டம், ஏ இன்வர்ஸ் ஏ வாட்டம். அப்படின்னா இதனுடைய இன்வெர்ஸ் தான் இது, அப்படின்னா இதுக்கு இன்வெர்ஸ் போட்டு எழுதினீங்கன்னா இது வந்துடும். அப்படின்னா லேமடா ஏ ஓல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். அப்படின்னா ஒன் பை லேமடா இன்ட்டு ஏ இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதலாம், ஹென்ஸ் த ப்ரூஃப், அவ்வளோதாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஏ அப்படின்னா இது ஏ இன்வெர்ஸ், அதோடய ஆன்சர், இதனுடைய ஆன்சர். இதுக்கு இன்வெர்ஸ் போட்டிங்கன்னா இதை எடுத்து எழுதிக்கலாம், அது மாதிரி தான் இப்படி எழுதணும். இதை இது இருக்குது பாருங்க, இது இது ஏ டிரான்ஸ்போஸ், இதனுடைய இன்வெர்ஸ் போட்டிங்கன்னா இன்வெர்ஸ் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஏ இன்வெர்ஸ் ஓல் டிரான்ஸ்போஸ்னு எடுத்து அப்படி வந்தான். சொல்கிறது புரியுதுங்களா, எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் நம்ம எழுதியிருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்மாறு வரையறையின்படி ஏ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன். சரி, அடுத்து தேற்றம் 1.5, தியரம் 1.5, லெஃப்ட் கேன்சலேஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேட்ரிக்ஸ் புரியுதுங்க, ஏ பி அண்ட் சி என்பன என் ஆர்டர் இருக்கிற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. லெட் ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், டிட்டர்மன்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாங்க, மற்றும் ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்தது எனில் பி ஈக்குவல் டு சின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ரெண்டு ஏவை ரிமூவ் பண்ணுவோம், இடது இடது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஏ ரெண்டையும் ரிமூவ் பண்ணுறதா இடது நீக்கல் விதி, ரெண்டு ஏவை ரிமூவ் பண்ணிட்டு பி ஈக்குவல் டு சி நம்ம ப்ரூவ் பண்ணுவோங்க. ஓகேங்களா, சரி வாங்க ப்ரூவ் பண்ணலாம். சரிங்க, இதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம், எல்சிஎல்லா அப்படின்னு கூட சொல்லுவாங்க, மேட்ரிக்ஸ்குரிய எல்சிஎல்லா. ஓகேங்களா,
லெட் ஏ அண்ட் பி லெட் ஏ பி அண்ட் சி பி ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் என் இஃப் டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ, அதாவது ஏ இஸ் நான் சிங்குலர் தான் இப்படி சிம்பாலிக் ஃபார்ம்ல டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கூட எழுதிக்கலாங்க. ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படி இருந்ததுனா ப்ரூவ் தட் பி ஈக்குவல் டு சின்னு காட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க. என காட்டு பி ஈக்குவல் டு சி என நிரூபி என காட்டு அப்படின்னு கேட்பாங்க. நிரூபணம் பி நோ தட் நமக்கு தெரியும் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் இது ஒன்று கொடுத்துருக்கான் அப்படி இருந்ததுனா டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனாவே ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுன்னு நமக்கு தெரியும் இங்கே காண முடியும்னு. அப்படின்னா நமக்கு தெரியும் நேர்மாறு வரையறை இன்வர்ஸ் லா, நேர்மாறு வரையறையின்படி டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் இங்கிலீஷ் சொன்னால் டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் இன்படி ஏ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன் என எழுதலாம். உங்களுக்கு தெரியுங்க இதான் மெயின் ஃபார்முலா, நம்ம இதை வச்சு தான் நம்ம தியரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அந்த நேர்மாறு வரையறை டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் இதை தான் நம்ம கரெக்டாக ஞாபகம் வைக்கணுங்க. மனப்பாடம் பண்ணுவோம் பண்ணிக்கங்க, நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம், இன்னும் பார்க்கறது இல்லை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அது மெமரியில் இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம், இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, இதை இதை வந்து எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு டேக் டேக்கிங் இதை எடுத்துக்கிறாங்க. டேக்கிங் என்ன கொடுத்துருந்தான், ஏபி ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ இதில் தான் நம்ம ஏவை ரிமூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீ மல்டிப்ளையிங் முன்பக்கமாக பெருக்க, ஏ இன்வர்ஸால் முன்பக்கமாக பெருக்க, ப்ரீ மல்டிப்ளையிங் பை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைடு, போத் சைட்ஸ் இருபுறமும் ஏ இன்வர்ஸால் முன்பக்கம் பெருக்க. இப்போ ஏ இன்வர்ஸால் பெருக்கலாங்களா, ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்ட்டு ஏசி. இப்போ இந்த பிராக்கெட்டை மாற்றி போடலாம், அசோசியேட்டிவ்லாம் நமக்கு தெரியுங்க மேட்ரிக்ஸில், ஏ இன்வர்ஸ் ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஏ இன்ட்டு சி. இப்போ இது ரெண்டு நம்ம இந்த இந்த இதை யூஸ் பண்ணும்போது இதை வேணால் யூசிங் ஒன் அப்படின்னு வச்சுக்கலாம். யூசிங் ஒன்னை யூஸ் பண்ணும்போது இது ரெண்டு என்ன ஆயிருங்க, ரிமூவ் ஆயிரு. யூசிங் ஒன் வி கெட் வி ஹாவ் நம் பெறுகிறோம் பி ஈக்குவல் டு சி, அவ்வளோதாங்க ப்ரூவ் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா, இது லெஃப்ட் கேன்சலேஷன்லாம் இதே மாதிரி தான் ரைட் கேன்சலேஷனாகவும் பண்ணலாம் வாங்க. சரிங்க, தேற்றம் 1.6 வலது நீக்கல் விதி, இங்கிலீஷ் சொன்னால் ரைட் கேன்சலேஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ பி மற்றும் சி என்பன என் வரிசையுடைய சதுர அணிகள் என்க, சதுர அதாவது என் ஆர்டர் இருக்கக்கூடிய ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏபி மற்றும் சி அப்படின்னு எடுத்துக்கிற என்க அப்படின்னு அப்படி இருந்தால், ஏ என்பது பூஜ்ஜியமற்ற கோவை அணி, அதாவது ஏ என்பது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால், அது சிம்பாலிக் ஃபார்ம்ல டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனு எழுதலாங்க. மற்றும் பிஏ ஈக்குவல் டு சிஏ அப்படின்னு இருந்தால், இது பி ஈக்குவல் டு சி கொண்டு வந்து காமிக்க விடுங்க அப்படின்னா, ஏ வந்து ரைட் சைடில் இருக்கிறங்காட்டி போஸ்ட் மல்டிப்ளை ஆன் போத் சைடு பை ஏ இன்வர்ஸ் ஆல பண்ணிட்டு இன்வர்ஸ் டெஃபினேஷனை யூஸ் பண்ணி ஐஎன் அப்படின்னு காமிச்சிட்டு பி ஈக்குவல் டு சின்னு கொண்டு வந்துடலாங்க. அதாங்க பழைய மத்தியில் போன டைம் ப்ரீ மல்டிப்ளை பண்ணணும், இது போஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சால் முடிஞ்சதுங்க. அந்த தியரம் ரெண்டு ரொம்ப ஈஸியானது. ஃபஸ்ட் நிறுவனம் ஏ ஆனது பூஜ்ஜியமற்ற கோவை அணி அப்படின்னா ஏ இன்வெஸ்ட் காண இயலும், மற்றும் டெஃபினேஷன் படி இப்படி எழுதலாகி அப்படின்னா பி ஈக்குவல் டு சி நிறுவனமும் பின்புறமாக பின்பக்கமாக ஏ இன்வெஸ்டால் பெருக்க கிடைப்பது. இது அசோசியேட்டிவ்லாக பயன்படுத்தி பிராக்கெட்டை மாற்றி போடலாம். அணியின் பெருக்கல் சேர்ப்பு மற்றும் அணியின் நேர்மாறு பண்பை பயன்படுத்த நமக்கு கிடைப்பது பி ஈக்குவல் டு சி, அணி பெருக்களின் சேர்ப்பு சேர்ப்பு விதி மற்றும் நேர்மாறு பண்பை அதை யூஸ் பண்ணிட்டோம்னா பி ஈக்குவல் டு சி வந்துடும். இதில் குறிப்பாக குறிப்பு ஏ ஆனது பூஜ்ஜிய அணிக்கோவை, ஒருவேளை சிங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏசி அல்லது பிஏ ஈக்குவல் டு சிஏ, இந்த மேலே ரெண்டு பார்த்தோம்னா இடது நீக்கல் விதி வலது நீக்கல் விதி, இந்த ரெண்டுமே என்ன ஆகும்னா பியும் சியும் சமமாக இருக்க வேண்டியதில்லை. சமமாக நீட் நாட் டு பி ஈக்குவல், நீட் நாட் டு பி ஈக்குவல். எடுத்துக்காட்டாக ஏ பி அண்ட் சி இப்படி எடுத்துக்கிறீங்க, இங்கே டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ வந்து ஜீரோ ஆயிரும், ஆனால் ஏபி ஈக்குவல் டு ஏசியாக தான் இருக்குது, இன்டூ பண்ணிங்கன்னா சமமாக தான் வருமாமா. ஆனால் பி நாட் ஈக்குவல் டு சி, பிஎஸ்சி இங்கே சமம் இல்லாத நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஒன் இருக்குது, ரெண்டு இடம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அதனால் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, ஜீரோ ஆயிருச்சுன்னா டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ ஜீரோ ஆயிருச்சுன்னா பியும் சியும் ஈக்குவலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரி, அதையே இப்போ நான் போட்டு காமிச்சிட்றேன் பாருங்கள் எப்படி எழுதுறதுன்னு. தேற்றம் வலது நீக்கல் விதி ரைட் கேன்சலேஷன்லாம் அது ஆர்சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபி அண்ட் சிபி த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் இஃப் டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ ஜீரோ, அதாவது நான் சிங்குலராக இருந்து மற்றும் பிஏ ஈக்குவல் டு சிஏன்றதுன்னா இந்த ரெண்டு ஏவை ரிமூவ் பண்ணிட்டு வலது பக்கம் இருக்கிற ரெண்டை ரிமூவ் பண்ணிட்டு பி ஈக்குவல் டு சின்னு காமி அப்படிங்கிறாங்க. அதாவது தியரம் 1.6 ப்ரூஃப் வி நோ தட் டிட்டர்மண்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா, எக்ஸிஸ்ட் உங்களுக்கு தெரியும் பை டெஃபினேஷன் ஆஃப் இன்வர்ஸ் ஏ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்றதுல அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டேன். டேக்கிங் கொஸ்டினில் கொடுத்தது எடுத்து எழுதிக்கிறேங்க, அதை அப்படியே பார்த்து. இப்போ இந்த வலது பக்கம் இருக்கிற ஏ ரெண்டை ரிமூவ் பண்ணணும், அதனால வலது பக்கமாக இருக்கிறங்காட்டி போஸ்ட் மல்டிப்ளையிங் போத் சைடு பை ஏ இன்வர்ஸ் வி கெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். இது அசோசியேட்டிவ்லாவை பயன்படுத்தி ப்ராக்கெட்டை மாற்றி போடலாங்க. இப்போ ஏ ஏ இன்வர்ஸ் என்ன ஆயிருங்க, எதுக்கு சமங்க, ஐக்கு சமம் ஐஎன், ஐஎன்னோட ஐஎன்னோட எந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலுமே அதே மேட்ரிக்ஸ் தான் வருங்காட்டி முடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க ப்ரூஃப் முடிஞ்சுங்க. இது தியரம் 1.6. ஓகேங்களா, அடுத்து தியரம் 1.7 பார்க்கலாங்களா. வீடியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்குதுங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதில் ஆன்லைன் கிளாஸ் 3-னுடைய செகண்ட் பார்ட் தியரம் 1.7 to 1.9 லிங்க் கொடுத்துருக்குதுங்க, அதில் பார்க்கலாங்க. ஏன்னா ஒரே வீடியோவில் லென்த்தாக போட முடியாதுங்க, உங்களுக்கு போர் அடிக்கு, ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போய் அந்த தியரத்தை கன்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க, நன்றிங்க.